ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஈனோவை வச்சு ஒரு க்ளீனிங் டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு ஈனோ பாக்கெட் எடுத்து ஒரு பவுலில் நான் சேர்த்துக்கிட்டேன் அது கூட இப்போது தேவையான அளவு வினிகர் சேர்த்துக்கிறேன் வினிகர் வந்து இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் அவைலபிளாக இருக்குது இது தெரியாதவங்க யாருமே இல்லைன்னு கூட சொல்லலாம் இப்போ வினிகர் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் ரெண்டையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட தேவைப்பட்டால் நீங்கள் பேக்கிங் சோடா கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணலை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை நிறைய பர்பஸ் கிளீனிங் பர்பஸ்காண்ட்டு யூஸ் பண்ணலாம் நான் இப்போ எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கிற டேப் வந்து ரொம்ப நாளாக கவனிக்காமல் விட்டதுனால இந்த மாதிரி உப்பு கரை பிடிச்சிருச்சு இப்போது இந்த மாதிரி மோசமான உப்பு கரையை இந்த வினிகரும் ஈனவும் சேர்ந்து எவ்வளோ எஃபெக்டிவாக க்ளீன் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு இரும்பு ஸ்க்ரப்பரை எடுத்துகிட்டு இதை வந்து லிக்யூடு லேஸாக மேலே ஊற்றி விட்டு அப்படியே நான் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்படி ஒரு டென் மினிட்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ணினேன் அப்புறமா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் க்ளீன் பண்ணினேன் இந்த வினிகரும் இனவும் வந்து ரொம்ப எஃபெக்டிவ் உப்பு கரையெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா ரிமூவ் ஆகி கொடுக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தேக்க தேய்க்க கட்டி கட்டியாக இருக்கிற உப்புகள் வந்து கீழே விழுக ஆரம்பிக்குது இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊர்னதுக்கப்புறம் உங்களுக்கு பைப் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு நம்ம கரை வந்து ரிமூவ் ஆயிடுச்சு இப்போ இது மேலே நம்ம பாத்திரம் விளக்குற ஜெல்லை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூத் ப்ரஷ் பழைய ப்ரஷ் வச்சு நல்லா நான் தேய்ச்சி கொடுத்துக்கிறேன் கணக்காக க்ளீன் பண்ணாமல் விட்ட டேப் வந்து இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு க்ளீன் ஆயிடுச்சு இப் இப்போது இதை ரெகுலராக ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த் ஒன்ஸோ க்ளீன் பண்ணிட்டோ இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உப்பு கரையே பிடிக்கவே பிடிக்காது இதே மெத்தட தான் நம்ம டைல்ஸுக்கும் பாத்ரூமில் இருக்கிற டாய்லெட்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த கரைகள்லாம் கூட நம்மளுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆயிரும் இப்போ பாருங்கள் தண்ணி வச்சு வாஷ் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு பைப் வந்து எப்படி இருந்தது இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி எந்த அளவுக்கு உப்பு கரை போயிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு எஃபெக்டிவான சொல்யூஷன் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதே லிக்யூடாக நம்ம டாய்லெட்டில் இருக்கிற கோப்பைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கரையெல்லாம் வந்து அவங்க ரிமூவ் ஆகிட்டு நல்லா பளிச்சுன்னு ஒரு டாய்லெட் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ